என்ன இந்த மழை இப்படி பெஞ்சுகிட்டே இருக்கு நிக்காம மழையும் இடியும் மின்னலுமா இருக்கு இந்த ஆடு குட்டியும் இன்னைக்கு வெளியே கட்டி போட ஆகாது வீட்டுக்குள்ளே கொண்டு விட்டுற வேண்டியதுதான் என்னமா என்ன யோசிக்கா என்னம்மா தலையாவலிக்கு பத் பத் பக் பத் பத் பார் வாங்க சொல்லுங்களேன் வீட்டுக்குள்ளே வந்து கிடங்க என்னது எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு தண்ணியெல்லாம் கூடிக்கிட்டே போகுது இப்படி தண்ணி வந்துச்சுன்னா என் கோழையெல்லாம் என்னத்துக்கு ஆகும் நான் என்ன பண்ணுவேன் கடவுளே வீட்டுக்குள்ளேயே இருக்காவல வெளியேயும் போவாவல நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலே எல்லாம் வலிக்கலா உங்க அப்பனா என்ன காணுவன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ம்மா அதை அப்பா வந்துகிட்டு இருக்காவன்னு சொன்னாளா அதெல்லாம் வந்துருவாவை சும்மா அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத எப்படிலாம் வருத்தப்படாமல் இருக்குது ரெண்டு பொட்டை பிள்ளைலாம் நான் பெற்று வச்சுருக்கேன் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருக்க வேண்டி இருக்குது வீடெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே போச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது நான் உங்களோட வச்சுக்கிட்டு நான் எங்கே போவேன் எம்மா நீ சும்மா ரொம்ப நெஞ்ச நக்காத அதெல்லாம் ஒன்றும் ஆகாது யாராவது தெரியாமல் சொல்லியிருப்பாவ என்னைக்குன்னா நம்ம ஊருக்கு வெள்ளம் வந்திருக்கா வெள்ளம் வந்து ஆத்தோட வேறோம் நம்ம ஊருக்குலாம் வந்ததே கிடையாது வேற எதுக்கு நீ சேவை இல்லாமல் இப்படி மூஞ்ச தொங்கப்பட்டுக்கிட்டு இருக்கே எனக்கு தெரியல லட்சுமி லட்சுமி இந்தா உங்க ஆட்டுக்காரு வந்தாச்சு இப்ப அம்மைக்கு உயிர் வந்திருக்குமே ஏளா சும்மா இருங்கலாம் அந்த மனுஷன் இப்பதான் தான் வந்திருக்காரு என்ன நீ தொப்பு கடிருன்னு நினச்சிக்கிட்டு வந்திருக்காரு காய்ச்சல் கீச்சு பிடிச்சிட நானே பயந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நல்ல நக்கல் பண்ணிக்கிட்டு திருவிய நக்கல் என்னோட தாய்மோகம் இருக்குமோ ஆமாப்பா வாங்க வாங்க அம்மாதான் தான் உங்களை காணனு ரொம்ப தவிச்சு போயிட்டான் பாத்தியில முன்னுனுலோ அம்மைக்கு அம்மனு எவ்வளோ ஆ ஆ நாங்களும் எல்லாம் தானே இருக்கோம் இவர் மேல ரொம்ப பாசம்

ஏற்கனவே வீட்டுக்குள்ள நச நசன்னு இருக்கும் இப்ப இந்த ஆட்டு புளுக்கையே அதுவும் நாலு பேரும் வீடு அங்க ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூம்ல போட வேண்டியது தானே அந்த ரூம் சும்மா தானே கிடக்க ஒரு ரூம் சின்ன ரூம் அதுக்குள்ள போட்டு கதை வச்சுமா சாட்டி விடுங்க அங்க கிடக்கட்ட ஆட்டுக்குட்டி லட்சுமி அதெல்லாம் ஒண்ணு ஆகாது லட்சுமி சின்ன ஆட்டுக்குட்டி தானே அது புழுக்க போட்டா கூட நான் அள்ளிக்கிட்டியே நீ சும்மா இரு அது கடந்துட்டு போட்டு துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு கிடக்கும் ஏங்க அது புழுக்க எனக்கு பிரச்சனை இல்லை சோபாவில் யாரையும் சீரியல் கிட்ட அடக்க விடாது அதுக்கு தான் எனக்கு கோவம் வருது போங்க முத அந்த ரூம்ல கொண்டு போய் அத புடிங்க சரி அம்மா போறேன் ராட்சசி மாதிரி நுப்பா இந்த மலக்குள்ள அந்த ஆட்டு குட்டிய கொண்டு போய் அடைச்சி போட்டா அது இமியா மியா கத்திட்டே கிடக்கும் என்னம்மா இவ்ளோ நேரம் அப்பா வந்து ஏடிட்டே வந்து உட்கார்ந்து வாங்கட்ட ரெண்டு நிமிஷம் பேசிறதுக்குள்ள இப்படி கத்தி துரத்தி விட்டுடா இத உன்னோட பாசம் மாமா ஏல நீங்க வேற சும்மா இருங்களா எரியிற தீயில எண்ணெய் ஊத்திட்டே இருப்பாளுவே நானே இந்த மனசுல நினைச்சு கொடை குதிப்புல இருக்கேன் கூழ் கூழ் ஆய முடுங்களா ஆளு பொருத்தி ஒரு போனை வச்சிருக்கேன் அதை நோண்டிக்கிட்டு சும்மா இருங்க என்னைய சோதிக்காதீங்க இம்ம என்னம்மா திடீர்னு போனை நோண்டுங்க நீட்டா எப்பயும் போன நோண்டுனா திட்டிக்கிட்டே கிடப்பா ஆமா வேற இருபத்தி நாலு மணி நேரம் அந்த போனை தேய்ச்சிக்கிட்டே இருப்பியே அதுவும் வாய் வாயிருந்தாலும் அழுதுறோம் கூப்பிட கூப்பிட சத்தமே தர முடிய ரெண்டு பேரும் இப்போ நீங்க அமைதியா கொஞ்ச நேரம் இருப்பியன்னு பார்த்தேன்னா துணை துணை துரத்துன்னு பேசி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிய அதையாவது நோண்டிக்கிட்டு இருங்களா சும்மா என்ன சோதிக்காம எம்மா நீ நினைக்க பதிலாம் இல்லை ஃபோனில் சிக்னல் இல்லை அதனால தான் உங்ககிட்ட பேசி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லாட்டின்னா நாங்கள் ஏன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க போகிறோம் என்னடா சொல்கிறீங்க ஃபோனில் சிக்னல் இல்லையா யாருக்கப்போ ஃபோனுக்குன்னு ஒன்றும் போகாது ஆமாம் கரண்ட்டு கட்டு ஃபோனு சிக்னல் கட்டு யாருக்கும் ஃபோனு போடவும் முடியாது ஃபோனு வரவும் செய்யாது எதையும் பார்க்கவும் முடியாது ஒன்றும் தெரிஞ்சுக்கிட முடியாது சும்மாக்கி டம்மி ஃபோனாக தான் கையில் வச்சிருக்கணும் என்னடா இப்படி சொல்கிறீங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட யாருக்கும் போனும் பண்ண முடியாது போல இருக்கேன் சுத்தம் கரண்டும் போயிட்டா எம்மா உன் போன்ல சார்ஜ் இருக்கா இல்லையா கரண்டும் போயிட்டு இனிமே அவ்வளோதான் எப்போ வருமோ ஐய்யே இந்த பியாஜியில போற கரண்டும் போயிட்டா வளைஞ்சிரும் ஏமா மழை வந்துட்டு இடக்கலாம் அதான் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல மழை நின்றுதான் போட்டு விட்டுருவாங்க நீங்க செல்ல சார்ஜ் வச்சிருக்கியா இல்லையா என் போன்ல சார்ஜ் இருக்கதான் இருக்கட்டும் நீங்கள் வந்து ரெண்டு போனையும் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க அதுலயும் சார்ஜ் போயிட்டுனா ராத்திரி கரண்ட் வரலன்னா கஷ்டம் சமாளிக்க முடியாது கொஞ்ச நேரத்துக்கு அந்த போனை கீழே வச்சுட்டு இருங்க பாப்போம் எனக்கு வேற வயிற்று கலக்குது என்ன பண்ணேனே தெரியல கரண்டும் இல்லை மழை வேற வந்துட்டே கிடக்கு வெளில வருதுங்காவே வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா என்ன பண்ணேன்னு தெரியாம நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் எம்மோ நீயே இப்படி பயந்துட்டு அடக்கிய அப்படி அந்த முட்டை பாட்டி என்ன பண்ணோம் ரொம்ப கஷ்டம் இல்லாதீங்க அன்னைக்கு இவன் வீடெல்லாம் ஒழுகுதுன்னு சொல்லிட்டு அடங்கிய ஐயா ஆமாலா அந்த பொம்பளை நீ அவன் எனக்கு இப்போதான் வருது ஐயே அது முன்னாடியே வீடெல்லாம் ஒழுகிட்டு அடக்குன்னு நான் கூற கூறலாம் முஞ்சி மேஞ்சி கொடுத்தாச்சு நான் அப்பாயும் இப்போ வீடு ஒழுவாது ஆனால் தண்ணி வந்தேன்னா வீடு சம்பி வெயிலாக கிடக்கும் மேலதெல்லாம் உழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது அது ஃபுல்லாக மண்ணு வீடு எம்மா ஆச்சி பாவோம் அப்ப நான் அந்த ஆச்சனுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு நம்ம வீட்டுல இருக்கட்டும் மழை எல்லாம் நின்ன அப்புறம் போட்டோம் மழை வேற பெய் ஒரு பிடிச்சிட்டு நான் அந்த வந்துருட்டுமா வேற கோழி கிரி எல்லாம் கிடக்குன்னு சொல்லிட்டு வராண்டைங்களா சொல்லும் அந்த கிழவி வரலன்னு செண்டு தூக்கா தூக்கிட்டு வந்துரு விட்டுட்டு வந்துடாத வேற கோழி போடா கூட போகுது வேற கிளவி போச்சுன்னா அவ்வளவுதான் ஆமாம் இந்த கொடை எங்கன்னு பாருங்க கொடை கொஞ்சம் தேடிவாங்களா இந்த கொடை எடுத்துக்கிட்டு போய் ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் நாங்கள் ஒரு இடத்துல பாத்தோம் எடுத்துட்டு வரேன் இந்த கொடையெல்லாம் மழை வர்ற நேரத்தில் தான் தேடியது அது வரைக்கும் தேடு வாரத்தை அங்கே எங்கன்னா கிடக்கும் மழை வரும்போது தான் கிடைக்காது மத்த நேரத்துல கைக்குள்ளேயும் கால்குள்ளையும் கிடக்கும் எம்மன் எடுத்துட்டேன் ஆ எல்லாம் கொண்டா கொண்டா எம்மன் தான் ஆ கொண்டாளா நான் போய் அந்த ஆச்சை கூப்பிட்டு வந்துடுறேன் எம்மா கீழே பார்த்து போனேன் கீழே தண்ணியாக கிடக்க வர வலிக்கு வலிக்கு விழுந்து கிடக்காத அப்புறம் ஒன்னே தூக்க ஒரு ஆள் வரணும் ஆ சரியில்ல சரியில்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் ஆமாம் சோனி வெளில வந்தால் நம்மளே தண்ணிக்குள்ளே கிடப்போம் இந்த அம்மா ஆட்சியை கூப்பிட்டு கொண்டு எங்கே வைப்பா ஓட்டுக்கு மேலே உட்கார வைப்பாளோ ஓட்டுக்கு மேலே உட்கார வைக்காலோ பறனுக்கு மேலே உட்கார வைக்காலோ வேற அங்க தனியாக கிடந்து மண்ணு வீட்டில் அது களிமண் வீடு பத்தியா மலையில கரைஞ்சு விழுதுன்னா கிளவி செத்து கிடக்கும் அதுக்கு வந்து இங்க வந்தால் கொஞ்சம் காப்பாற்றாத முடியுமான்னு ட்ரை பண்ணலாம்ல ஆமாம் பாத்தியாப்பா சோனி பா வந்தால் அந்த நேரத்தில் வயசான எல்லாம் ஒத்தியில கிடந்தாங்கன்னா அவங்களெல்லாம் யாரு பாப்பா பத்தியா ஆமாம் அந்த அக்கறை எல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கணும் இருக்க மாட்டேங்குது எவ்வளோ படித்தாலும் உள்ளூருக்குள்ளே வேலை பார்க்கணும் இல்லைனா வந்து சுற்றி சுற்றி இங்கனங்கனையாக தான் வேலை பார்க்கணும்ப்பா இந்த வெளிநாடெல்லாம் போகவே விடாது பத்தியாவ அவசரத்துக்கு வர முடியாது ஒன்றுனா எதாவது எட்டி பார்க்க முடியாது ஒருத்தரையும் கஷ்டம்தான் ஆமாம் அதனால தான் நான் படிக்கவே கிடையாது மலையில வண்டி இப்படியே நினைச்சுன்னா ஒண்ணுக்காவும் வண்டி எடுத்து உள்ள விட்டுருவோமா இதுக்கும் லட்சுமிட்டா ஒரு வார்த்தை கேட்டுருவோம் இல்லட்டுன்னா ஈர வண்டி இதுக்கு இப்படி நடுவுட்டுக்குள்ள நிக்க வச்சிருக்கலன்னா அதுக்கும் நம்மள சத்தம் போடுவா

லட்சுமி வண்டி மலையில் கிடக்கு லட்சுமி அதான் அந்த ஸ்கூட்டி எடுத்து உள்ளே விட்டுடலாமான்னு உன்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு பார்த்தேன் பத்துக்க வேற நீ எதுவும் சத்தம் போடுவீன்னு தான் உன்ட்ட கேட்கலான்னு இதில் நின்றுட்டு இருந்தேன் பாரு மழை வேற நிற்காம பெஞ்சிக்கிட்டே இருக்கு தண்ணி கூட்டிக்கிட்டே இருக்கு அடுத்து என்ன உள்ள வந்தாலும் வர்றதுக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்லை ஏதாவது பொருள் குருள் வேலை மேலே எடுத்து வைக்கணும்னா பறந்து மேலே தூக்கி ஆ அதெல்லாம் பொருள் எல்லாம் பத்திரப்படுத்திட்டு பாதி பொருள் பறந்து தூக்கி போட்டாச்சு எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல இந்த வண்டியை எடுத்து எதுக்கும் உள்ள விட்டு பாருங்க முத்தத்திலே இவ்வளோ தண்ணி நிற்க இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் போல இருக்க இப்படியே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த மழையும் நின்று துளைய மண்டங்கு என்ன செய்வேன் கடவுளே எனக்கு எங்க போவேன் என்ன பண்ணனு ஒண்ணும் தெரியலையே அம்மா லட்சுமி இந்த மலைக்குள்ள நீ எங்க கொடைய பிடிச்சிட்டு கிளம்பிட்டா எங்க அந்த முட்டை ஆச்சு அதை தங்க கூப்பிட போய்கிட்டு இருக்கேன் அது வேற இந்த களிமண் வீடு பத்தியில நம்ம கூரையை மேய்ச்சி ஒழுவாம வீட்டுக்கு பாதுகாத்து கொடுத்துட்டோம் இப்போ மழையில அடிக்க மழையில வீடு கிட்ட கரைஞ்சி ஒழுவிச்சுன்னு வைங்க கிழவி உள்ள கிடக்கும் ஏதாவது ஆயி என்ன பண்றது அதான் நம்ம வீட்டுக்காவது கூட்டிட்டு வரலாமான்னு சொல்லி போறேன் ஏற்கனவே தண்ணி வர ஆரம்பிச்சிட்டா இல்லைன்னா மழை தண்ணி தான் இவ்வளவு இப்படி கிடக்கா தியங்கி கிடக்கான்னு தெரியும் நீ இப்போ அதை கூட போறேங்க வேணா நான் போட்டுமா நீ வீட்டுல இரு உனக்கு இங்க நம்ம வீட்டு வாசல்லே இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கு நீ என்ன கிளவிய கூட்டுட்டு நீ வீடு வந்து சேர்றதுக்குள்ள நீ உனக்கு கழுத்தளவுக்கு நீயே முங்கி போய் செத்து போவா நீங்க இரு நான் போய் ஆச்சு கூப்பிட்டு வாரு நீங்க சொல்லியதும் சரிதா வெள்ளங்கில வந்துட்டா ஏ ஒரு நாளும் முத்தத்துல இவ்வளவு தண்ணி தேங்கினது இல்லையே எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆத்துக்கு போயிருமே இப்ப என்ன தண்ணி எல்லாம் இங்கேயே நிற்குது சரி சரி லட்சுமி நீ வீட்டுக்குள்ள போ நந்த அந்த வண்டி எடுத்து உள்ள விட்டுட்டு நான் அந்த ஆசையை கூப்பிட்டு வாரேன் ஏங்க அந்த ஆச்சி வரல ஏதாவது சொல்லிட்டு நடக்கும் சொன்னாலும் கேட்காதீங்க கூட்டிட்டு வந்துருங்க அண்ணே ஆங்ச்சே சின்ன நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நல்ல ஜாலியா இருக்கு அட மலடா உனக்கு தண்ணி

என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும் சரி பாப்போம் என்னென்ன சொல்ற பண்டி வெள்ளத்திலே அடிச்சிட்டு போயிட்டு ஆமாக்கா நாங்களே எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்தோம் உரப்பு ஓட்டல கொண்டு வந்து நான் எங்களை கொண்டு வந்து பக்கத்து ஊர்ல விட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து நடந்தே வாரேன் பண்டி ஊர் நீ போன் அடிச்சு சொல்லிருக்கலாம்லே நானாவது வந்து கூப்பிட்டு இருப்பேன்ல ஆமா அதான ஒரு போன் பண்ணிருக்க வேண்டியதானே நீ நானும் உனக்கு போன் பண்ணி சுச்சாப்பு சுச்சாப்புன்னு வருது

சாப்பிடலாம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து சாப்பிடாம இருந்தோம் இப்பதான் சரி சாப்பிடுவோம் சாப்பிடறேன் நீங்களும் வந்து சாப்பிடலாம் வாங்க எல்லாம் கூறுகட்டவள முதல் வந்தைங்களுக்கு டவல் எடுத்து கொடு தவையெல்லாம் தோற்றிட்டு கைதால் முடிஞ்செல்லாம் துடைக்கட்டும் தொடைச்சிட்டு வேற துணி நீங்களும் மாத்துறதுக்கு கொடு மாத்திட்டு உட்கார்ந்து சாப்பிடுவ இப்படி ஈர உட்கார வைக்க போறா ஆ சரி டே இந்த துணியை நான் அவளுக்கு கொடுக்கேன் நான் இது துணி இருக்கும்ல ஏதாவது அந்த துணியை நான் அவளுக்கு கொடுக்க சரி பார்த்துக்கிறீங்க போ அப்போ பிள்ளைகளுக்கு சளி கிளி பிடிச்சிட போகுது கூப்பிட்டு போகல ஆ சரி டே ரெண்டு பேரும் உள்ள வாங்க துணி எல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம் அண்ணியாண்டி பிரியாணி தானே செஞ்சிருக்கீங்க எனக்கு இங்க வரைக்கும் வாசம் வருது சூப்பரா இருக்கு வாசமே சோத்துக்கு செத்தவா எப்படி மோப்பம் பிடிச்சிட்டு அலையா ஆமா ஆமா பிரியாணி தான் வாங்க வாங்க சாப்பிடலாம் அம்மா வெள்ளம் வருதுன்னு சொன்னா அப்ப அங்கெல்லாம் வந்துருச்சுன்னா இங்கேயும் வந்துருக்கணும் எவ்வளவு நேரத்துக்கு இங்க என்ன ஏன் வரல எங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க உங்க ஃப்ரெண்ட் எவனா சொன்னானே அப்பதே இருந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கியே இதெல்லாம் உமா நான் பயமுறுத்தல உன் தம்பியே சொல்லியா வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு இது தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் ஒண்ணு வேற அங்க வந்து வெள்ளம் நம்ம ஊருக்கு வராமல போவோம் நம்ம ஊருக்கா தான் இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கணுமேனு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க தூர போங்க முதல் நான் என் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கட்டும் இவ்வளவு நேரம் செஞ்சு வச்சு அந்த பைய வாயில ஒரு பருக்க படாத பிள்ளையே நானே பயந்துகிட்டு இருந்தேன் அந்த பைய வந்துட்டு அவனுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்க விடுங்க தூரன விடுங்க அடே அப்பா இவன் தம்பிக்கு சோறு கொடுக்காதன்னு சொன்ன மாதிரி எல்லாம் நிக்கிட்டு போறா ஐயா அப்ப நீ சொன்ன மாதிரி வெள்ளம் வந்துருமோ நான் கூட வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏம்மா அந்த பய துணியதை பார்த்து அங்கே பக்கத்தூர்லாம் வெளிலன்னு நினைக்கிறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஊருக்கும் வந்துடும் நம்ம ஊர் கொஞ்சம் மேடுன்றதுனால இன்னும் தண்ணி வராமல் இருக்கு இப்படியே மழை நிற்காம பெஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா தண்ணி அசால்ட்டா வீடு வரைக்கும் வந்துடும் ஐயா என் வயிற்றுல புளி இல்லாத கரைக்கி சரிம்மா பார்த்துக்கிட்டுலாம் விடுங்க நான் பாட்டுக்கு தேவி வீட்டுக்கு ஓடி இருக்கணுமோ இங்க வேற கடந்துகிட்டேன்னு இனிமே இதை கடந்து போனாலும் பயமாதான் இருக்கு வேற போற வெள்ளம் வெள்ளங்கள்லன்னா மழை இல்லையா இருந்துச்சுன்னா பண்டிகிட்டி போகுதா இல்லையான்னு தெரியல இடையில் மாட்டிக்கிட்டுன்னு தவிர்த்திடப்படாது சரி நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குன்னு பாப்போம்.